ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் தர்மலாஸ்ரீ. நான் பேலூர் கட்டிப்பட்டி கொட்டவாடி அப்படின்ற வில்லேஜ்லேருந்து வரேன். ஐ மீன் இது வந்து சேலத்தில் இருக்குது. அண்ட் என்னோடய ஸ்கூலிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தியாகராஜா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வலப்பாடி அண்ட் சாரதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆத்தூர். இது ரெண்டுலேயும் ஸ்கூலிங்ஸ் முடித்தேன். அண்ட் காலேஜ் வந்து பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலமில் பண்ணேன். அண்ட் நான் 2 இயர்ஸ் வந்துட்டு பெங்களூரில் வந்துட்டு மதுரா கிளாத்திங் அப்படின்ற கம்பெனியில் வந்து 2 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் 2014-15 வந்துட்டு நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ குவிட் மை ஜாப் அண்ட் ஐ கேம் டு ஒன் அனதர் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணது வந்து ஸ்மார்ட் லீடர்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட் ஃபிலிம்ஸ் கோர்ஸ் தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கிளியர் ஆகலை. செகண்ட் அட்டம் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் வந்துட்டு 1.5 மார்க்ஸில் வந்து ப்ரிலிம்ஸ் மறுபடியும் மிஸ் பண்ணேன். அண்ட் தேர்ட் அட்டம்ப்டில் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் கிளியர் பண்ணேன். இன்டர்வியூ போனேன். இன்டர்வியூவில் வந்துட்டு ஐ காட் குட் மார்க்ஸ். அண்ட் டோட்டல் ஃபைனல் கட் ஆஃப்க்கு வந்துட்டு 3 மார்க்ஸ் மிஸ் ஆனதுனால அந்த டைம் எனக்கு சர்வீஸ் கிடைக்கல. அண்ட் தென் அகெயின் மை 4th அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல. ஸோ 5th அட்டெம்ப்ட் இப்போ வந்துட்டு ஆல் இண்டியா ரேங்க் வந்து 409 அண்ட் எக்ஸ்பெக்டிங் ஐஏஎஸ் ஆர் ஐஎஃப்எஸ் சர்வீஸ் இந்த டைம். அண்ட் என்னோடய ஆப்ஷன் அப்படின்னா ஹிஸ்ட்ரி. நான் ஸ்பெசிஃபிக்காக படித்தது என்னென்னா ஃபஸ்ட்டு கிளாஸ். ஸோ கிளாஸில் உட்காந்ததுக்கப்புறம் தான் நான் NCERT ஆரம்பித்தேன். ஸோ கிளாஸ் நோட்ஸு சாதிக் சாரோட நோட்ஸ் அதுக்கப்புறம் NCERT புக்ஸ் இவ்வளோ தான் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் படித்தது. பட் அதை மட்டும் நான் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சார்கிட்ட வந்துட்டு க்வெஸ்சன்ஸ் எழுதி அதுக்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு நான் கரெக்ட் பண்ணுவேன். அதில் வந்துட்டு ஆப்ஷனல் டெஸ்ட் சீரீஸ் நான் வந்துட்டு பண்ணேன். ஸோ ரொம்ப கம்மி டைமில் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஸ்கோர் கொடுக்கணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷனல். நானும் சரி என்னோடய ஃப்ரெண்டு சரி நாங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்ததுனால தான் இந்த வாட்டி வந்துட்டு எங்களுக்கு நல்ல ஸ்கோர் கிடச்சிருக்குன்னு நம்புகிறோம். அண்டு மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து சிவராஜர் அண்ட் சுரேஷர் கிளாஸில் நாங்கள் உட்காந்தோம். த சேம் அதுக்கும் வந்துட்டு ரைட்டிங் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் அதில் தான் வந்துட்டு எங்களோட டெவலப்மெண்ட். ஒவ்வொரு க்வெஸ்சனுக்குமான டெவலப்மெண்ட், ஒவ்வொரு டெஸ்ட் சீரீஸ்க்குமான டெவலப்மெண்ட் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு சார் சேஞ்ச் பண்ணார். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் ஆஃப் பேப்பர், ஸோ அதை நாங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணோம். டயக்ராம்ஸ் எப்படி போடணும், ப்ரெசென்டபிளாக எப்படி பேப்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஓவரால் பேப்பர், எல்லா கொஷனையும் கம்ப்ளீட் பண்ணாமா, கொஸ்டின்ஸ் எப்படி விடுறோமா, எல்லா பார்ட் ஆஃப் த கொஷன்ஸையும் கவர் பண்ணாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம மூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த எவாலுவேஷன் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இப்போ ஃபஸ்ட் டெஸ்ட்டில் நான் வந்துட்டு 12 கொஷின்ஸ்க்கு மேலே என்னால் எழுத முடியாது. அந்த 12 கொஷின்ஸும் நல்லா எழுதின கொஷின்ஸ் மட்டும் தான் எழுதிருப்பேன். அப்போ தான் சார் சொல்லுவார், சி நீங்கள் 12 கொஷின்ஸ் எழுதுறேன்னு சொல்லிட்டு மிச்சம் 8 கொஷின்ஸ் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, ஸோ யூ வில் நாட் கெட் த மார்க் அப்படின்னு. ஸோ அப்போ தான் ஆவரேஜாக எல்லா கொஷின்ஸையும் எழுதணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஸோ 20 கொஷின்ஸையும் வந்து அட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தெரியாத கொஷின்ஸை இங்கேருந்தே வந்துட்டு மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அது வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம் போகும்போது நமக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அண்ட் அடுத்தது வந்துட்டு தெரியாத கொஷின்ஸை எந்த அளவுக்கு வந்துட்டு டீசெண்டாக மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றதையும் இங்கே டெஸ்ட் சீரியஸில் தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இந்த மெயின் வந்துட்டு ஸ்மார்ட் லீடர்ஸில் என்ன ஒரு யூனிக் திங் அப்படின்னா, நம்ம டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எழுதின அப்ரோச் தான் வந்துட்டு க்வெஸ்சன் செட்டரோட அப்ரோச்சா அப்படின்றதுக்கு டிஸ்கஷன் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. பிகாஸ் என்னோட வே ஆஃப் திங்கிங் அந்த பர்ஸ்பெக்டிவ் அபவுட் த க்வெஸ்சன் வந்துட்டு வேறையாக இருக்கும், சாரோட டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு வேறையாக இருக்கும். ஸோ அப்போ நான் வந்துட்டு அலைன் பண்ணிக்க வசதியாக இருக்கும். சார் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு திருத்திட்டு இது இதெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகும்போது அடுத்த லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி இருக்கவங்க எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, இங்கே எனக்கு அது வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ். இங்கே தான் எனக்கு அது கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனில் ஒரு பெரிய பயம், நம்ம மெயின்ஸ் எல்லாம் எப்படியோ கிளியர் பண்ணிட்டோம், எவ்வளோ கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னு தெரில. பட் இன்டர்வியூ கிடச்சி சர்வீஸ் வருமா அப்படின்றது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரும் ஒரு பயமும் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளோட டாஃப் வந்துட்டு ஏன்னா நம்ம டாஃப் ஃபில் பண்ணும்போது மெயின்ஸோட ஹரிபரியிலேருந்து ஃபில் பண்ணிடுவோம், நம்ம கரெக்டாக கொடுத்துருப்போமா நினைத்துட்டு. ஸோ அப்போ டாஃபை டீகோட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மாக் இன்டர்வியூவில் வந்துட்டு அந்த வீடியோ இருக்கும், வீடியோ அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம நம்மளாவே இல்லை அப்படின்றது அந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்துட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சிவராஜ் சாதிக் சார் அவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல நான் பேசினது கரெக்டாக இருக்கும், ஒரு இடத்துல ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருந்திருக்கும், ஒரு இடத்துல தேவையில்லாமல் வேர்ட்ஸ் வந்துட்டு விட்டுருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் கரெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ்க்கு ஒப்பீனியன், நான் என்னோடய ஒப்பீனியன் ரொம்ப ராவாக இருக்கும். நான் ஐ கேன் சே இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட், பட் அது ஒரு பேலன்ஸ்டு ஒப்பீனியனாக அப்படின்னு வந்து ஷேப் பண்ணது வந்துட்டு இங்கே சாதிக் சார் சிவராஜ் தான் நிறையா ஷேப் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ குவாலிட்டி ஐஆர் அப்படின்னாலும் அதே மாதிரி கிளாஸஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, சிவர் சார் கிளாஸில் உட்காரும்போது எங்களுக்கு அந்த எட்ஜ் நல்லாவே கிடைக்கும், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும், ஒரு பேக்கேஜ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்வியூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துட்டு கிளியர் ஆகலை அப்படிங்கும்போது நான் வந்து நின்னதும் இங்கே தான். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சரி வெதர் நீங்கள் உங்களை நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஸோ அந்த
அதுதான் அடுத்து அடுத்து வந்துட்டு நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாதப்போ மறுபடியும் என்ன ப்ரிலிம்ஸில் உட்கார வச்சது அதுதான். மெயினாக இன்டர்வியூ கிளியர் பண்ணாதவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இது முடிஞ்சிச்சு, மார்க்ஸ் இப்போ வந்த உடனே வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் ஹோப் நம்ம க்ரியேட் ஆகும், இந்தந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம நல்லா பண்ணணும், சில சப்ஜெக்ட்ஸ் நம்ம நல்லா பண்ணல. ஸோ நல்லா பண்ணாத சப்ஜெக்டை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு நல்லா பண்ணதை விட்டுருவோம், அடுத்த வருஷத்தோட க்வெஷ்சன்ஸ் வேறு, எவாலுவேஷன் வேறு, ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்மளோட நெக்ஸ்ட் இயரை வந்துட்டு நீங்கள் பெஞ்ச் மார்க்காக வச்சு பண்ண வேண்டாம். அதே மாதிரி இருக்கிற டைம் வந்துட்டு இப்போ 50 days தான் இருக்குது. ஸோ இதை வச்சு இன்டர்வியூ போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுலேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா அடுத்த ப்ரிலிம்ஸ் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லி ஆகிடும். பிகாஸ் எனக்கு அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால சொல்கிறேன். ஸோ இந்த 50 days வந்துட்டு ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோன்னா ஃபிலிம்ஸ் முடித்த உடனே மெயின்ஸ்க்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ரீஓரியன்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் வி ஹாவ் 115 days தான் டைம் ஃபார் மெயின்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது இந்த வருஷம் வந்துட்டு இப்போது நிறைய பேர் பொண்ணுங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு 4th attempt ஆகிடுச்சு, 5th attempt ஆகிடுச்சு, மேரேஜ் ப்ரெஷர் இருக்குது, எக்கனாமிக்கல் ப்ரெஷர் இருக்குது, வேலையை விட்டுட்டு வந்துட்டோம். அது இது எல்லாருக்குமே ஆஸ்பிரண்ட்டாக ஒரு எல்லாருக்குமே இருக்க பிரச்சனை. அது ஃபஸ்ட்டு வந்து ஒன்று நம்ம வேலைக்கு போயிருக்க மாட்டோம், இல்லைனா வேலையை விட்டுட்டு வந்திருப்போம், ஹேண்ட்ஸம் சேலரிஸ் வாங்கியிருப்பீங்க, அதை வந்துட்டு விட்டுட்டு நம்ம இங்கே உட்கார ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நம்ம தான் வந்து இதை முடிவெடுத்தோம், ஸோ இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு வீட்டில் கண்டிப்பாக எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க, அப்படி இல்லைனாலும் நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு உங்களுக்கு மணி வேணும் அப்படின்னா ஃபியர் ஸோ டிட்டமைன் உங்களுக்கு வந்துட்டு மணி ஹெல்ப் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காகன்னு சொல்லி அதில் அதையே நீங்கள் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு இந்த படிக்கிறது வந்துட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற நாள் கொஞ்சம் கம்மி. இந்த இயரும் வந்துட்டு போன வருஷத்தை விட லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ண இந்த வருஷம் காம்படிஷன் ஜாஸ்தி. ஸோ இந்த வருஷம் கம்பேர் பண்ண நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு காம்படிஷன் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இயர் நம்ம ஸ்டாக்னேட் ஆக வந்துட்டு காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ சீக்கிரம் வந்துட்டு நம்ம போகிறது பாருங்கள். அண்ட் இந்த ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ்க்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அதை நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேரேஜ் இஷ்யூஸ் வரும், அதை நீங்கள் எந்த அளவுக்கு போல்டாக நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க, பேரண்ட்ஸ் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் மெயின் இஷ்யூ. அப்படி அவங்க வந்துட்டு கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னா லீவ் தெம், அவங்களுக்கு உங்களை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அந்த இஷ்யூஸ் எல்லாமே அதுவே எப்படி அந்த பிரச்சனை வந்துச்சோ அதுவே சார்ட் அவுட் ஆகிக்கும். அதுதான் என்னோடய இதுலேயும் நடந்தது, அதனால் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு வரும். ஒன்று மெட்டீரியல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்கும், நிறையா வந்துட்டு ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் இருக்கும், இந்த டெஸ்ட் சீரீஸ் அந்த டெஸ்ட் சீரீஸ். ஏன்னா அந்த 50 days கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபுல்லாக நிறைய மெட்டீரியல்ஸ் வரும், அதுக்கப்புறம் கன்வென்ஷன் வரும், எந்த ஆல் இண்டியா மாக் டெஸ்ட் எடுத்துகிட்டு வரும். ஸோ இது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் செட்டே வந்துட்டு ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த டைம் வந்துட்டு ஒரு ஃபியர் டைமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. ஸோ இதை நீங்கள் எப்படி வந்துட்டு மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கிளாஸ் போனீங்களோ அந்த கிளாஸ் நோட்ஸையும், எந்த டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் ப்ராப்பராக இருந்தீங்களோ அந்த டெஸ்ட் சீரீஸையும், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸையும், உங்களோட செல்ஃப் நோட்ஸ், அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு 50 days எடுத்து ரிவிஷன் விட்டிங்கனாவே இந்த ப்ரிலிம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுதான் நான் ப்ரிலிம்ஸ்க்கு பண்ணேன், இது வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆச்சு. 5th prelims வரைக்குமே இது எனக்கு ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு ஸ்மார்ட் லீடர்ஸில் வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ வந்துட்டு ப்ரிலிம்ஸ் கிளாஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போருந்து 19 வரைக்கும் வந்துட்டு ஸ்மார்ட் லீடர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அந்த பாட்டு இருக்கும்ல, ஸ்மார்ட் லீடர்ஸ் சிம்பிளை பார்த்தா அந்த இந்த பாட்டுன்னு தான் நான் நினச்சி பண்ணுவேன். இட்ஸ் லைக் ரொம்ப ராவாக வந்து இருப்போம் நம்ம, நம்மளை ஷேப் பண்ணது என்னை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஷேப் பண்ணது எல்லாமே வந்துட்டு அந்த இங்கே தான் இன்ஸ்டியூட் தான். சொல்லப்போனால் நான் இங்கே தான் வளர்ந்தேன். மெயின் சொல்லணும்னா ப்ரிலிம்ஸ்க்கு டெஸ்ட் சீரியஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு கூட தெரியாது. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கிளாஸில் உட்காந்தா போதுமா, ஓன் செல்ஃப் ஸ்டடி இல்லையா? ஸோ அப்போது நம்மளோட செல்ஃப் டைம் டேபிள் இங்கேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மெயின்ஸ் அப்படிங்கும்போது ஆப்ஷனல் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லாமே சாதிச்சது. மேப்பில் நான் வந்து லாஸ்ட் டைம் ஸ்கோர் சரியாக பண்ணலை. ஸோ அதுக்காக மேப் ஒர்க்கே வந்துட்டு என்கிட்ட தான் கொடுத்து அசைன் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்லேருந்து லைக் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒவ்வொன்றையும் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்காக வந்துட்டு கரெக்ஷன் பண்ணி இங்கே கிடைக்கும். ஸோ அந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்துட்டு சாதிக் சார், சிவராஜ் சார், சுரேஷ் சார், சுரேஷ் சார்ட்டு டெய்லியும் இந்த டைம் மெயின்ஸ் அப்போ வந்துட்டு நான் உட்காந்து கரெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கேன், நிறைய நேரம் அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெவலப்மெண்ட் வந்துட்டு எனக்கு இங்கேருந்து தான் கிடச்சிச்சு. அதே மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி, இவர் செந்திலண்ணா, அதுக்கப்புறம் ரிசப்ஷன் டீம், கண்டென்ட் டீம், எல்லாத்துக்கிட்டே இருந்தோமே வந்து எப்போல்லாம் ஹெல்ப் கேட்குறோமோ, எப்போல்லாம் அப்ரோச் பண்ணுறோமோ அப்போ எல்லாமே ஹெல்ப் எனக்கு கிடச்சிட்டே இருந்துச்சு. ஐ திங்க் ஒரு டீம் எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி இங்கே அண்ணா நகரில் இன்னொரு ஃபேமிலி வந்துட்டு கிடச்சிருக்கு அப்படின்னா அது ஸ்மார்ட் லீடர்ஸ் தான். ஸோ ஐ நீட் டு தேங்க் எவ்ரி ஒன் அண்ட் த டீம்.